யூஸ் டோப்பமைன் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஒரு லேப்டாப்பில் வீடியோ கேம்ஸ் விளையாடுறதோ இல்லை ஃபோனில் சோஷியல் மீடியா ப்ரௌஸ் பண்ணுறதோ உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இருந்ததே இல்லை. இது ரெண்டுத்தையும் ஒரே நேரத்தில் 2 மணி நேரம் ஃபுல் ஃபோக்கஸோடு உங்களால் ஈஸியாக தொடர்ந்து பண்ண முடியும். இதுவே ஒரு 1.5 மணி நேரம் படிக்கணும் இல்லை உங்கள் சைட் பிஸ்னஸுக்காக ஒரு 1 மணி நேரம் உழைக்கணும்னு நினச்சிங்கன்னா அது கடினமான விஷயமாக தோன்றும். படிக்கிறது, எக்ஸசைஸ் பண்ணுறது, ஒரு பிஸ்னஸை டெவலப் பண்ணுறது, இவை எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் முன்னேற உதவும்னு உங்களுக்கு லாஜிக்கலாக தெரிஞ்சாலும் நீங்கள் டிவி பார்க்குறது, வீடியோ கேம்ஸ் விளையாடுறது, சோஷியல் மீடியாவில் ப்ரௌஸ் பண்ணுறது, இதுக்கு எல்லாம் அதிக முக்கியத்துவம் கொடுப்பீங்க. இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டோம்னா, சில மக்கள் ஒன்று ஈஸியான விஷயம் இன்னொன்று கடினமான விஷயம்னு சொல்லுவாங்க. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதோ படிக்கிறதோ இல்லை சைட் பிஸ்னஸுக்கு ஒர்க் பண்ணுறதோ சிலருக்கு கடினமான விஷயமாகவே தெரியாது. எதை வச்சு நம்ம ஒரு செயல் சுலபம் இல்லை கடினம்னு முடிவு பண்ணுறோம்? பல பேர் கடினம் நினைக்கிற செயல்களை சில பேர் மட்டும் எப்படி சுலபமாக முடிச்சுட்டு போகிறாங்க? கடினமான செயல்களை சுலபமாக முடிக்க ஏதாச்சும் வழி இருக்கா? இதுக்கு எல்லாம் விடை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா தவறாமல் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் ரேண்டி ஸ்கிரிபிள்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். டோப்பமைன். டோப்பமைன்கிறது நம்ம பிரெயினோட ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர். டோப்பமைன் ஒரு பிளஷர் ஹார்மோன் மட்டும் கிடையாது, நம்ம ஆசைகளுக்கு காரணமான ஹார்மோனும் இது தான். இந்த ஆசைகள் தான் நம்ம பண்ணணும்னு நினைக்கிற செயல்களுக்கு மோட்டிவேஷனாக அமையும். டோப்பமைன் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னு புரிஞ்சிக்க விஞ்ஞானிகள் ஒரு ஆராய்ச்சி நடத்தினாங்க. ஒரு எலியோட மூளையில் எலக்ட்ரோட ஃபிக்ஸ் பண்ணி செயற்கையான முறையில் டோப்பமைனை தூண்டினாங்க. அந்த எலி பக்கத்தில் ஒரு பட்டனை வச்சுருந்தாங்க. அந்த எலி எப்போல்லாம் அந்த பட்டனை அழுத்துதோ அப்போல்லாம் அதோட மூளையில் டோப்பமைன் சுரக்கும். அந்த எலி தொடர்ந்து அந்த பட்டனை அழுத்திட்டே இருந்துச்சு. சாப்பிட்றதுக்கோ இல்லை தூங்குறதுக்கோ அது பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டவே இல்லை. எக்ஸாஸ்ட் ஆகி இறக்குற நிலைமைக்கு போகிற வரைக்கும் தொடர்ந்து அந்த பட்டனை அழுத்திட்டே இருந்துச்சு. இப்போது விஞ்ஞானிகள் இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ணி முயற்சி செஞ்சாங்க. எலியோட டோப்பமைன் ரிசப்டர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க. இப்போ அந்த எலி சோம்பேறியாகி பக்கத்தில் இருக்கிற தண்ணியை எழுந்து போய் குடிக்கிறது கூட தேவையில்லாத விஷயம்னு நினைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த எலி எதுலேயும் பெருசாக இன்ட்ரெஸ்ட் காட்டல, அதுக்கு வாழ்கிறதுக்கான ஆர்வமே போயிடுச்சு. ஒரு உணவை எடுத்து எலியோட வாயில் வைக்கும்போது அதை ரசித்து சாப்பிடுது, ஆனால் அதையே எழுந்து போய் சாப்பிட்றதுக்கான மோட்டிவேஷனை அது சுத்தமாக இழந்துருச்சு. பசியும் தாகமும் தான் உணவு மற்றும் தண்ணீருக்கான மோட்டிவேஷன்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் டோப்பமைனும் இங்கே ஒரு முக்கியமான பங்கு வகிக்குது. நம்மளோட அன்றாட வாழ்க்கையிலேயும் டோப்பமைன் ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. நம்ம மூளை எந்த செயலுக்கு அதிக முக்கியத்துவம் தரணும்னு டோப்பமைனை வச்சு தான் முடிவு பண்ணுது. ஒரு செயல் கம்மியான டோப்பமைனை ரிலீஸ் பண்ணால் அதை செய்கிறதுக்கான உங்களோட மோட்டிவேஷன் கம்மியாக இருக்கும், அதோட முக்கியத்துவம் குறையும். இதுவே ஒரு செயல் அதிக டோப்பமைனை ரிலீஸ் பண்ணால் அதுக்கான மோட்டிவேஷன் அதிகரித்து அதுக்கான முக்கியத்துவம் அதிகரிக்கும். ஸோ எந்த செயல்கள் மூலமாக டோப்பமைன் அதிகமாக ரிலீஸ் ஆகும், எந்த செயல்கள் மூலமாக உங்களுக்கு உடனடி ரிவார்ட்ஸ் இல்லை சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குதோ அது எல்லாம் அதிக டோப்பமைனை ரிலீஸ் பண்ணும். உங்களுக்கு உடனடி ரிவார்ட்ஸ் எதுவும் கிடைக்காதுன்னு தெரிஞ்சால் உங்கள் பிரெயின் டோப்பமைனை ரிலீஸ் பண்ணாது. எக்ஸாம்பிள், நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச உணவை சாப்பிடும்போது உங்கள் பிரெயின் டோப்பமைனை ரிலீஸ் பண்ணும். அதுக்கு காரணம் இந்த உணவை சாப்பிட்டா உங்களுக்கு நல்ல ஃபீல் கிடைக்கும்னு நீங்கள் நினைப்பீங்க. உண்மையில் அந்த உணவு உங்கள் உடலுக்கு கெடுதலாக இருந்தால் கூட ஐ டோப்பமைன் ரிலீஸ் பண்ணுற ஒரே காரணத்தினால மூளை அதுக்கு எந்த தடையும் போடாது. மூளைக்கு தேவையானது எல்லாம் அதிக டோப்பமைன் மட்டும்தான். ட்ரக் அடிக்ட், அல்கோஹாலிஸ்ட், ஸ்மோக்கர்ஸ் இவங்க எல்லோருக்கும் அவங்க பண்ணுறது தவறுன்னு தெரியும். இருந்தாலும் அதிக அளவிலான டோப்பமைன் ரிலீஸ் ஆகிறதுனால அதை பண்ணாமல் அவங்களால இருக்க முடியாது. நீங்கள் பண்ணுற எல்லா செயலும் டோப்பமைனை ரிலீஸ் பண்ணும். உங்களுக்கு ரேண்டமாக கிடைக்கிற ரிவார்ட்ஸ் மூலமாக அதிக டோப்பமைன் ரிலீஸ் ஆகும். எக்ஸாம்பிள், கேசினோஸில் சூதாட்டத்தில் ஈடுபடும் போது உங்கள் கையில் இருக்கிற எல்லா பணத்தையும் இழக்கிற வரைக்கும் ஏதாச்சும் ஜாக்பாட் அடிக்காதாங்கிற எண்ணத்தில் விளையாடிட்டே இருப்பீங்க. இப்போ இருக்கிற டிஜிட்டல் உலகத்தில் நம்மளை அறியாமையே நம்ம பண்ணுற பல செயல்கள் அதிக டோப்பமைனை ரிலீஸ் பண்ணும். வீடியோ கேம்ஸ், சோஷியல் மீடியாவில் ப்ரௌஸ் பண்ணுறது, அடல்ட் கண்டென்ட்ஸ், இது எல்லாம் அதிக அளவிலான டோப்பமைனை ரிலீஸ் பண்ணும். காரணமே இல்லாமல் நம்ம ஃபோனை அடிக்கடி எடுத்து பார்ப்போம். யாராச்சும் நமக்கு மெசேஜ் அனுப்பியிருக்காங்களா, யாரெல்லாம் நம்ம ஃபோட்டோவுக்கு லைக் பண்ணியிருக்காங்கன்னு அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டில் இருக்கிற எலி மாதிரி தொடர்ந்து அந்த பட்டனை அமுக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். நம்மளோட உடல் எப்பவும் பேலன்ஸ்டான ஸ்டேட்டில் இருக்க முயற்சி செய்யும். இந்த டேர்மை ஹோமியோஸ்டாசிஸ்னு சொல்லுவோம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உங்களை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் கம்மியாக இருக்கும்போது உங்களுக்கு குளிரில் உடல் நடுங்க ஆரம்பிக்கும்.
இதுவே உங்களை சுற்றி இருக்கிற டெம்பரேச்சர் அதிகரிக்கும் போது உங்கள் உடல் சூடாகி சூட்டை வெளியேற்ற வியர்வை சிந்தும். ஐடியலாக உங்கள் உடல் 37 டிகிரி செல்சியஸ் இல்லை 98 டிகிரி ஃபாரன்ஹீட்டை மெயின்டைன் பண்ண முயற்சி செய்யும். உங்கள் பிரெயினும் ஹோமியோஸ்டேசிஸை ஃபாலோ பண்ணும். உங்கள் மூளை தொடர்ந்து அதிக அளவிலான டோப்பமைனை ரிலீஸ் பண்ணிட்டு இருந்துச்சுன்னா அது ஒரு வழக்கமாக மாறிடும். டோப்பமைன் கம்மியாக சுரக்கிற எந்த ஒரு செயல் மேலேயும் உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கவே இருக்காது, அது பண்ண மோட்டிவேஷனும் கிடைக்காது. இந்த காரணத்தினால தான் நிறைய மக்கள் படிக்கிறது மற்றும் அவங்க பிஸ்னஸை வளர்க்குறத விட வீடியோ கேம்ஸ் விளையாடுறது மற்றும் இன்டர்நெட்டை ப்ரௌஸ் பண்ணுறதுக்கு அதிக முக்கியத்துவம் தராங்க. போதைப் பொருட்களுக்கு அடிமையான நிறைய மக்கள் ரொம்ப காலமாக அதிக லெவல் டோப்பமைனை அனுபவிச்சுட்டு வந்திருப்பாங்க. அதனால தான் அவங்களால் ஒரு சராசரி வாழ்க்கைக்குள்ளே அவ்வளோ சீக்கிரம் வரவே முடியல. இது போனோகிராஃபி, மாஸ்டர்பேஷன், சோஷியல் மீடியா, வீடியோ கேம்ஸ் இதில் அடிமையானவங்களுக்கும் பொருந்தும். இப்போது நமக்குள்ளே ஒரு கேள்வி எழலாம், எப்படி இந்த அடிக்ஷன்ஸில் இருந்து வெளியே வர்றது? அதுக்கு ஏதாச்சும் ஈஸியான மெத்தட் இருக்கான்னு நீங்கள் யோசிக்கலாம். அதுதான் டோப்பமைன் டீடாக்ஸ். வாரத்துக்கு ஒரு நாளை தேர்ந்தெடுங்க. அன்றைக்கி அதிக டோப்பமைன் ரிலீஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. உங்கள் மூளையில் இருக்கிற டோப்பமைன் ரிசெப்டர்ஸ் எல்லாம் ரிக்கவர் ஆக தொடங்கும். அந்த ஒரு நாள் இன்டர்நெட்டையே யூஸ் பண்ணாதீங்க, ஃபோன் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணாதீங்க, சாங்ஸ் கேட்காதீங்க, மாஸ்டர்பேஷன் மற்றும் அடல்ட் கண்டென்ட்ஸ் பக்கமே போகாதீங்க, ஜங்க் ஃபுட்ஸ் எதுவும் சாப்பிடாதீங்க, உங்களுக்கு ப்ளெஷர் அளிக்கிற எந்த ஒரு செயலையும் செய்யாதீங்க. இப்படி இருக்கும்போது கண்டிப்பாக பயங்கரமாக போர் அடிக்கும். ஸோ என்னெல்லாம் நீங்கள் பண்ணலாம்? வாக்கிங் போங்க, மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற நல்ல விஷயங்களை பற்றி நினச்சி பாருங்கள். உங்களுக்குள்ளே தோன்ற ஐடியாஸ் எல்லாம் எழுத ஆரம்பிங்க. ஃபோன்லேயோ கம்ப்யூட்டர்லேயோ கிடையாது, ஒரு நோட்புக்கில். இதெல்லாம் கேட்கவே கடினமாக இருக்கும், ஆனால் சிறந்த பலன்களை பெற இதை செஞ்சு தான் ஆகணும். இது எப்படி ஒர்க் ஆகும்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, ஒரு காஸ்ட்லியான ஹோட்டலில் நீங்கள் தினமும் நல்ல உணவு சாப்பிட்டுட்டு வரீங்க. இப்போ உங்ககிட்ட ஒருத்தர் ஒரு கிண்ணத்தில் பழைய சாதத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா கண்டிப்பாக நீங்கள் அதை சாப்பிட மாட்டீங்க. இதுவே நீங்கள் ஒரு பாலைவனத்தில் பயங்கர பசியோடு இருக்கும்போது இதே பழைய சாதம் தேவாமிரதம் மாதிரி இருக்கும். டோப்பமைன் டீடாக்ஸும் இதை தான் பண்ணுது. கம்மியாக டோப்பமைன் ரிலீஸ் பண்ணுற செயல்களையும் உங்களுக்கு பிடித்ததாக மாற்றும். இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா, உங்களுக்கு செமையாக போர் அடிக்கும் போது இதுக்கு முன்னாடி போர் அடித்த விஷயங்கள் கூட இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக தெரியும். அதிக டோப்பமைன் ரிலீஸ் பண்ணுற செயல்களை கடினமான விஷயங்களுக்கான பரிசாக நீங்கள் பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள், ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணால் 10 நிமிடங்கள் சோஷியல் மீடியாவில் நேரத்தை செலவிடலாம். உங்களோட கடினமான விஷயங்கள் என்னென்னு கண்டுபிடிச்சி அதை தொடர்ந்து பண்ணி அதுக்கான சின்ன சின்ன ரிவார்டை நீங்கள் செட் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் செட் பண்ணுற ரிவார்ட் எந்த விதத்துலையும் உங்களை பாதிக்கக்கூடாது. ஸோ இந்த வீடியோ மூலமாக நம்ம கடினம் நினைக்கிற நிறைய விஷயங்களை சுலபமாக செய்ய முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்காக நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற செயல்களை பண்ணுறதுக்கான மோட்டிவேஷன் கிடைக்கலனா டோப்பமைன் டீடாக்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். டோப்பமைனுக்கு நம்மளை மோட்டிவேட் பண்ணி நம்ம கோல்ஸை அடைய வைக்கிறதுக்கான ஆற்றல் இருக்குது. இந்த டோப்பமைனை எப்படி அடையிறது? உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்களை பண்ணி அது மூலமாக அடையணுமா, இல்லை உங்கள் கோல்ஸுக்காக ஒர்க் பண்ணி அது மூலமாக அடையணுமான்னு நீங்கள் தான் முடிவெடுக்கணும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.